श्रीकृष्ण 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 गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्री गुरवे नमः सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये यों तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयद् अखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं।, तुभ्यं सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविंद गोविंद <coughs> जय राधे जय राधे जय श्री कृष्ण बोलो जय राधे जय राधे जय राधे, जे राधे। जय श्री कृष्ण बोलो जय राधे जय राधे जय राधे जय श्री कृष्ण बोलो जय राधे जय श्री कृष्ण बोलो जय राधे जय ശ്രീകൃഷ്ണ ബോളോ ജയ രാധേ ശ്രീകൃഷ്ണനുടിയ ആഹ്ലാദനി ശക്തി രാധ പരമേശ്വരനുടിയ ആഹ്ലാദനീ ശക്തി അമ്പാൾ പാർവതി രാമരുടെ ആഹ്ലാദന ആഹ്ലാദനി ശക്തി സീതാദേവി ജയരാധേ ജയരാധേ जय श्री कृष्ण बोलो जय राधे 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 जय राधे जय राधे जय राधे जय राधे जय श्री कृष्ण बोलो जय राधे जय श्री कृष्ण बोलो जय राधे जय राधे जय राधे जय श्री कृष्ण बोलो जय रा దావన విహారీ లాల్కి జై హరి ఓం తత్ సత్ సెలవారంగలకు మున్నాడి శ్రీమద్ భాగవత మహా పురాణతలో నాలవది స్కందతలో ధ్రువ చరిత్ర నమ పాతిటరికరం నడుల్లో నారద భక్తి సూత్రంగళని తొడంగిటం కరెక్ట భగవానుడి కృప నమకు பாகவதம் நடுலோ கேட்டுட்டு இருக்கும்போதே பல வேதாந்த கிரந்தங்களை படிக்கிட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே நாரத பக்தி சூத்திரம் கொஞ்சம் ஹையர் டோஸ் ஆஃப் டிவோஷன் பற்றி நமக்கு கொடுக்கறதுக்காக பகவானும் முடிவு செஞ்சார் நேற்றுக்கு நம்ம அந்த நாரத பக்தி சூத்திரங்களை ரொம்ப ஆழமாக பார்த்து முடிச்சிருக்கோம் அதனால நம்ம எல்லோரும் அந்த பக்தி பாரவசியத்திலோ பக்தி லகரிலோ பக்தியுடைய பரம ஹையர் பீக்ஸ் ஆஃப் த டிவோஷன் அந்த சிகர சிகரங்கள் மேலே பக்தி பாரவசியத்தில் எல்லோரும் ஆனந்த தாண்டவம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஹிருதயங்கள் அப்படிப்பட்ட அந்த ஆனந்த ஹிருதய தாண்டவத்தனை ஹிருதயத்தில் பக்தி பரவசத்தனி தொடர்ந்து நம்ம கன்டினினியூ பண்றதுக்காக நமக்கு இந்த பாகவத மகாபுராணத்துடைய சத்சங்கம் இன்னைக்குலேருந்து தொடங்குறோம் இந்த வாரம் பக்தி சப்தாகமா அப்படி நம்ம ஒரு விரதமா எடுத்துக்கிறோம் பக்தின்னு தினந்தோறும் செஞ்சிட்டு இருப்போம் சப்தாகம்னு ஏழு நாள் ஏழு நாளுக்கு அப்புறம் பக்தி செய்ய மாட்டோமா எடு நாளில் இந்த பாகவதம் நாலாவது ஸ்கந்தம் முடியுமா அது எனக்கு தெரியாது பகவான் தான் முடிவு பண்ணணும் ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஊக்கம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறது செய்கிறதுக்கு பேர் தான் விரதம் அதனால தான் இன்றைக்கி எல்லோருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கும் குரூப்ஸில் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வரைக்கும் என்னன்னா இன்றைக்கிலேருந்து நாரத பக்தி சூத்திரங்கள்னு ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமிஜியே எங்களுக்கு சொல்லித்தரும்போது பாராயணம் பண்ணார் மொத்தம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அதை கடித்தது எப்படியோ அதனால் அதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம தினந்தோறும் அந்த ஆடியோன்னு போட்டி சுவாமிஜி கூடயே அந்த பக்தி சூத்திரங்களை நம்ம கூட படித்து பாராயணம் பண்ணுறோம் அப்போ தான் மது மனசில் அது வந்து நல்ல சில கருத்துக்களாவது நமக்கு பதியும் அப்போ அந்த பக்தி பிரவாகத்தில் அப்படியே நம்ம வந்து பகவானை சேர்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும் அதனால் அதே மாதிரி நாம நாமஜபத்தினே நல்லா அதோடைய மகிமனை புரிஞ்சுக்கிட்டு நாமஸ்மரணத்திலோ நாமஜபத்தில் ஈடுபடுறது அது கூட கொஞ்சம் தீவிரமாக இந்த ஒரு வாரத்துக்கு அது ஒரு விரதமாக எடுத்துக்கிட்டு நம்ம எல்லோரும் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் அனுப்பிச்சிருக்கோம் அதனால் இன்றைக்கில் என்ன நம்ம அந்த நாரத பக்தி சூத்திரங்களுக்கு தொடர்பாகவே இந்த பாகவதம் ஸோ பாகவதமன்னாவே பக்தி சாஸ்திரம் பக் பக் பாகவதமன்னாவே பக்தாளுடைய கதைகள் భక్తాలు ఇంత భక్తిని ఎప్పుడీ పరాభక్తిని అద్వైత భక్తిని శుద్ధ భక్తిని అడాం అనేది నాకు ఒక నల్ కాటికొడు నాకు ఒక నమ్మిక సో అంత ధృవనుడరిలో పరమ భాగవతానన ధృవన వందే భగవన్ కట్ ఆశీర్వాదం వాంగిపోయి రాజ్య భరణం పండుగారు నడులో రాజభరణం చెంచబోదో తంబిన వంది వీళ్ళ యక్షగనాల సంహారం చేయబట్టి అంత కూడా పెరియ యక్ష పెద్ద అనేక నాలు అనేక పేరుని సంహారం పన్నుబోదో తాతావాన మను చక్రవర్తి అవిర్భవిత్ దర్శనం కొడుతుట్టు தம்பி பாரு இந்த மாதிரி கோபம் வரக்கூடாது யாரோ ஒருத்தனோ ஒரு உங்களுடைய தம்பினி மரணத்துக்கு காரணம்னு சொல்லிவிட்டு நீங்கள் இத்தனை பேர்னு சம்ஹாரம் பண்ணுறது இவ்வளோ நீண்ட காலம் யுத்தம் பண்ணுறது நல்லதில்லை நீ சின்ன வயசுலேயே பகவான் தரிசனம் பண்ணிக்கிட்டு பகவானுக்கிட்ட இருந்து வரம் வாங்கின பெரிய பக்தனு நீ அதனால் இந்த கோபத்தை விட்டுட்டு எக்ஷர்கள் எல்லா நீ மன்னிச்சிடு ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு ஜனனத்துக்கு அவன் அந்த மனிதன் அனுபவிக்கிற சில சுகதுக்கங்களுக்கு காரணம் அந்த மனுஷன் செஞ்ச கர்மதா பலமாயிருக்கும் தவிர வேறு யாரும் காரணம் கிடையாது அதனால் நீ வந்து சாந்தப்படுன்னு சொல்லி உபதேசம் பண்ணதுக்கப்புறம் அங்கே குபேரனும் வந்தார் அதுக்கு பிறகு துருவனும் சாந்தப்பட்டா அப்புறம் குபேரனன் வந்து துருவனுக்கிட்ட வணங்கி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணி நான் வரம் தரேன் உனக்குன்னு சொல்லிவிட்டு கேட்டார் அதுக்கு பக தருவனு வந்து எனக்கு நிரந்தரம் நேற்றுக்கு விதுரனு பற்றி சொன்னோம் இல்லையா பீஷ்மர் கேட்கும்போது என்ன வரம் வேணுமனே அந்த கிருஷ்ண பரமாத்மா மேலே எனக்கு நிலகுலையாத அசையாத சுத் மான அத்தியந்த பக்தி எனக்கு ஏற்படட்டும் அப்படின்னு அதே மாதிரி தான் இங்கே துருவனு கூட விச்சிலித்தம் ஆகாத பக்தி அந்த ஸ்ரீகருடைய ஸ்மரணம் எப்பவுமே எனக்கு இருக்க வேண்டும் பக்தி என்ன என்ன சொல்கிறப்ப ஸ்மரணம் அந்த ஸ்மரணம் பண்ணும்போதே பக் நமக்கு வந்து பகவான் கூட இருக்கணும் அதனால தான் நாமஸ்மரணம் பகவானுடைய ரூபம் ரெண்டு வேறு இல்லை எப்போ நாமஸ்மரணத்தினி பண்ணுறோமோ இன்னும் ஒன்றும் புரிஞ்சுக்கணும் நாமம் அனேது நமக்கு உள்ளே இருக்குது அது சைதன்யமாக இருக்குது அது ஹிருதயத்தில் ஒன்று வந்து கிளம்புறது ரூபம் அனேது வெளியில பார்க்கறது அது அப்புறம் அது உள்ள அதோடய பிம்ப பிரதிபிம்பந்தான் அதோடய அதோடைய ஒரு காப்பி தான் நமக்கு இம்ப்ரிண்ட்டு தான் உள்ளே ஏற்படும் ஆனால் மந்திரம் உள்ளே தான் இருக்குது அதனால் மந்திரத்துக்கு சக்தி ஜாஸ்தி ரூபத்துக்கு மேலான்னு சொல்கிறாங்க அது மாதிரி

அவினாஷியான அந்த ஸ்ரீஹரிதா சர்வ பூதங்களுக்குள்ளேயும் இருக்கார் அகண்டமாக ஹிருதயத்தில் சித் விர்த்தி பிரவாகங்களாக பிரவகிக்கிறதையும் அந்த ஹரிதா அப்படிப்பட்ட அந்தரியாமியாக இருக்கிற ஸ்ரீஹரி மேலே நீ செஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சகல பிராணிகளுக்குள்ளேயும் அந்தரா அந்தரியாமியாக அந்த ஹரிதா இருக்கா ఇప్పుడు రెండు విధమా సర్వభూతస్తమాత్మ సర్వభూతాని చాత్మని ఇవనుకు ఇకే హృదయత్వో అదే హరితా ఎలా హృదయత్కరదో అదే హరితాను అని అంత ఆత్మ రూపతనే పూర్ణమా ఇప్పుడు అంతర్బిష్ తత్సం వ్యాప్య నారాయణస్థిద అప్పుడల్ అంత నెలకి భక్తికి వందిట ఇప్పుడి పట్ట భక్తి ఇరు చెంచే రాజభవరణం కాలం ఆశీర్వాదం కొడుకది ముప్పం వర్షమామ అంత యుగంలో ఎప్పుడీ రాజభరణ పన్నారు పారుగో తమేవం షీలసంపన్నం దీనవత్సం గుప్తారర్మసేతూనా పితరం ప్రజా ప్రజలు ఎలా ధృవను వందే ఎండి అప్ప తప్పుడే భావన పండ్మీ ప్రజలకు அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜபரணம் பண்ணாராமா தமேவம் ஷீல சம்பம் எல்லா சத்குணங்களோட ப பரம பாகவத்தைனா இருந்து அப்புறம் தீனர்கள் எல்லாருக்கு வச்சலனாக இருந்தே தீனர்களை காப்பாற்றி தயாதுஹயத்தோடு இருந்து தர்மத்தினே ஆதாரமாக சேதுவாக கட்டி அப்புறம் இந்த துருவனை வந்து ராஜ்யபரணம் பண்ணார் அப்படி செய்யும்போதும் துருவனுக்கு இப்போது ராஜபரணம் பண்ணிகிட்டு இருந்தானே சரி இந்த பக்தி அனுது என்ன ஆகிடுச்சாமா அது சரீரத்திலோ வாழ்க்கையிலோ மூச்சு காட்டுதிலோ அந்த பக்தி வந்து ஒரு பாகமாக ஆயிட்டாமா பாருங்க த வர்ஷிப் ஷுட் பிகம் ஏ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டிவோஷன் பக்தி நம்முடைய தைனந்தன வாழ்க்கையிலோ

அவனுக்கு இன்னும் போக 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 கொஞ்சம் கொஞ்சம் வைராக்கியம் விவேகத்தினால வைராக்கியம் வர்றது என்ன ரஜோகுணத்தினா த்ருவனு வந்து புண்ணிய பாப்பங்கள் ரெண்டுத்தனையும் கடந்து தாண்டி வந்துட்டான்றார் எப்படின்னா அவனுடைய பிராரப்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி ராஜனா ராஜா ராஜாவாக இருந்து என்னென்ன சுகங்களை அனுபவிக்கணுமோ தர்மமாக அந்த சுகங்களை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு புண்ணியத்தினே நீக்கிக்கிட்டார் அப்படின்னு செலவு பண்ணிட்டார் அதே மாதிரி நிறைய யக்ன யாகங்கள் எல்லா தானங்கள் பண்ணி மகாத்மில் சேவை பண்ணி பாப்பத்தை நெக் எல்லாத்தையும் க்ஷயம் பண்ணிக்கிட்டான் ஸோ பாப புண்ணியங்கள் ரெண்டுத்தனையும் கடந்து தாண்டி வந்துட்டான் அப்படி முப்பத்தாறாயிரம் வருஷம் ஆகி நிரந் கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப வைராக்கியம் வந்தது இனிமே போதும் வாழ்க்கையில் இனிமேல் வானப்பிரஸ்தனன் ஆகணும் அப்புறம் சன்னியாசி நிலைக்கு வந்துடுணும் பகவானு கூட ஒன்றாகணும் அப்போ ராஜாதிகாரம் ராஜ்யத்தனு என்ன பண்ணார் அவருடைய புத்திரனான உத்கலனுக்கு உத்கலன் உத்கலனுக்கு ராஜ்யம் பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவை பண்ணிட்டு அப்புறம் இவர் வந்து கிளம்பிட்டி பதரிக்கு ஹிமாலயத்தில் அங்கே வந்துட்டு வராமல் அங்கே வந்துட்டு அங் அப்போது அதுக்கப்புறம் சுகதேவர் வந்து இந்த கதை ஆக்சுவலாக மைத்திரீரர் விதுரருக்கு சொல்கிறாரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நடுவில் ஞாபகப்படுத்துகிறோம் ஏன்னா நடுவில் திடீர்னு வரும் விதுரர் கேட்குற மாதிரி அதானே கடைசியில் நாலாவது ஸ்கந்தம் மூடாவது ஸ்கந்தன்னு இருந்தே விதுரர் மைத்ரேயரோட கதை வந்தது ஸோ மைத்திரேரருக்கு விதுரருக்கு இப்படி சொல்கிறாரு ஏ பரீட்சித்தே அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவர் பரீட்சத்துக்கு சொல்கிறாரு ஓ சவுன காதி மைத்திரேரர் விதுரருக்கு இப்படி சொன்னது சுகதேவர் பரீட்சத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டானோ அங்கே அந்த துருவ சரித்திரம் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் இப்போ நைமிஷாரண்யத்தில் உட்காந்து இருக்கேன் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த லிங்க் பரம்பரை ஞாபகம் வச்சுக்கணும் மண் மன்யமான இதம் விஸ்வம் எப்படி வைராக்கியம் வந்தது எப்படி விவேகம் வந்ததுன்னா பாருங்கோ பூர்ண ஒரு வைராக்கிய வர்ணம்னா இந்த தெளிவு ஏற்படணும் அப்படின்னா நடுலோ சாதனை செஞ்சிட்ருக்கிறான் பக்தி பண்ணிகிட்ருக்கிறான் சத்சங்கம் பண்ணிகிட்டு சாஸ்திர சிரவணம் பண்ணிகிட்ருக்கிறான் வேதாந்த அத்தியனம் பண்ணுறான் சிரவண மனநிதி தியாசங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வித் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேதாந்த கருத்து நீங்கள் சுகதேவர் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்கோ மன்யமான இதம் விஸ்வம் மாயா ரச்சித மாத்மனி அவித்யா ரச்சிதஸ்வப்னா கந்தர்வ நகரோபமோ வேதாந்தத்தில் அங்கங்கே அப்படி சொல்லும் போது கந்தர்வ பத்தனம் ஒரு இமேஜினரி இல்யூஷரி கிரியேட்ட நகரம் கந்தர்வ நகரம்னு ஆகாயத்தில் ஒரு நகரத்தை அப்படியே உருவாக்கிட்டேன் ஒன்றும் அது இமேஜினரி தான் காணப்படும் இருக்கிற மாதிரி எப்படி வானவில்லு காணப்படுறதோ எப்படி காணல் நீர் காணப்படுறதோ எப்படி கனவு காணப்படுறதோ இந்த ஸ்லோகத்தில் நான் முக்கியமான ஸ்லோகங்களை வந்து கொஞ்சம் ஆழமாக உள்ளக்கு போய் அதை அனுபவித்து சொல்லணும்னு விரும்புகிறேன் அதனால் பாகவதத்தில் நேர வேதாந்தத்தின்னு சொன்ன மாதிரி தெரியாமல் வியாசர் என்ன பண்ணாருன்னா கதை சொல்லிக்கிட்டே வர்றார் ஆனால் கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது நடுவில் நடுலும் அங்கங்கே இந்த மாதிரி சில வேதாந்த ஆழமான கருத்துக்கள் கூட கூடியிருக்கிற ஸ்லோகங்கள்னு அங்கங்கே எழுதி வச்சிருக்காரு இப்போ அதெல்லாம் தேடி நானும் அதை எடுத்துட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்போதான் இவ்வளோ நாள் படித்த அந்த நாரத பக்தி சூத்திரங்களுக்கு படித்த உபனிஷத்துகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சரியான அர்த்தம் நமக்கு கிடைக்கும் இங்கே അപ്പോൾ ഇല്ല ഭാഗവതം വന്ന് കേവലം കഥ ചലക്കാർ ഭാഗവതം ഇല്ലേ നല്ല പുരിഞ്ചിക്കറോ അതായത് ഭാഗവതം പഠിക്കുന്നതി അപ്പം എന്താ പഠിക്കണം കേക്കത് എന്നാ സപ്താഹം എതോ അങ്ങലോട്ടമാ കൊഞ്ചം കൊഞ്ചം അത് ചോ ചോ ഭക്തി വെച്ചിട്ട് വെച്ചുകിട്ട് കേക്കലാം എന്നാർ പാരുങ്ങോ ഇന്നമാതിരി സ്ലോകങ്ങൾ ഉള്ളേ എത്രവാട്ട് പഠിച്ചിട്ട് കൂടെ എങ്കെങ്കോ ഇന്നിന്നും സ്ലോകങ്ങൾ വന്ന് പുതുസ് പുതുസാ വെളിയിൽ കാണപ്പെടും அதனால் இந்த நாலாவது ஸ்கந்தம் துருவச்சரித்திரம் நான் ஆல்ரெடி இது முன்னாடி கேட்டுருக்குதானே நினைச்சு சொல்லிட்டு விட்டுடாதவங்கோ இன்னைக்கு புதுசாக திரும்பி ஒரு தரிசனம் ஒரு விஷன் கிடைக்கும் அதனால் அப்படி பார்க்கணும் என்ன ஆச்சுமா இந்த விஸ்வம் மொத்தம் கூட காணப்படுற பிரபஞ்சம் ஜகத்து மாயா ரச்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி గంధవ నగర నగరోపనని చూట్టి అప్పు మాయాను అవిత్య అవిత్యనాల స్వప్న గంధర్వ నగరోపం సార్ స్వప్నం ఇల్లుషన్ దా ఇల్ ఇల్లుషన్ ఇల్లి కానపడది అంత కనవులయే ఒక కనవులో இன்னொரு గంధర్వ ఇన్నరు పాతం నగరే ఓకే அப்படி தான் இப்போ லோக்கத்தில் மக்கள் வாழறோம் நம்ம நம்ம இல்லை வேறு எல்லோரும் நம்ம எல்லோரும் பக்தி மார்க்கத்தில் சத்சங்கத்தில் ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் ரொம்ப ஈடுபட்டு வந்துட்டுருக்கோம் நமக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆனால் பொதுவாக சொல்லணுமே லோக்கத்தில் இன்னும் நிறைய பேர் அப்படி இருக்காங்களே என்ன உலகமே ஒரு இல்யூஷன் சொல்லும்போது அந்த உலகத்தில் இல்லூஷனான பிரம உலகத்தில் அங்கே இன்னொரு டிவி பாக்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இன்னொரு இல்லூஷரி வேர்ல்டுன்னு பார்த்துக்கிட்டு பாருங்க அப்புறம் அந்த இல்லூஷரி டிவிக்குள்ளே பார்க்கும்போது அதுக்குள்ளே இன்னொரு டிவி பார்க்குற மாதிரி என் அப்படின்னா இல்லூஷனோ இல்லூஷன் பிரமையோ பிரம அதனால அவித்யானால் உருவாக்கப்பட்ட கனவுலோ உருவாக்கப்பட்ட ஒரு கந்தரவ நகரம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஸ்வம் மொத்தம் அதே தான் இதில் ஒரு சத்தியமும் கிடையாது நித்தியமும் கிடையாது சாரமும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் சத்தியமாக இருக்கிற மாதிரியும் நித்தியமாக இருக்க போகிறது மாதிரியும் சாரம் இருக்கிற மாதிரியும் பிரம ஏற்படுறது மனசுன்னு பிரமிக்க செய்கிறது அவ்வா இது பிரமான்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டான் அம்மா தெரிஞ்சுக்கிட்டான் பாவிச்சிட்டாள்ான் இந்த மாதிரி நினச்சிட்டு அப்போ என்ன பண்ணார் இந்த சத்தியத்தின் துருவனை தெரிஞ்சிக்கிட்டான் அப்படி தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் என்னாகும் இப்போது இனிமேல் உலகத்தை அந்த இல்லியூஷன் மேலே ஏதாவது பற்று வருமா இல்லியூஷனு கூட அட்டாச்மெண்ட் ஏற்படுமா சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்கிறார் நாலு ஒரு வாட்டி இல்லியூஷன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்ணாடியில் பார்க்குற நம்முடைய முகம் பிரதிபிம்பந்தாதே അതിനാൽ മുഖത്ത്ക്ക് ഒന്നും നമ്മൾ ഡെക്കറേഷൻ പണ അത് പ്രതിബിംബത്തി ഒന്നും പണമാട്ടോ പ്രതിബിംബത്തിനെ തുടക്കത്തുക്ക് മുയച്ചി പണ മാട്ടോ സോ ഇല്ലൂഷൻ ടേക്ക് ഇറ്റ് ആസ് ഇല്ലൂഷൻ ഓൺലി ബട്ട് യൂസ് ദ ഇല്ലൂഷൻ ആൻഡ് ലീവ് ഇറ്റ് യു കെൻ യൂസ് ഇറ്റ് എൻജോയ് തറ്റ് ഇല്ലൂഷൻ ബട്ട് നെവർ കൺസിഡർ തട്ട് അത് സത്യമെന്ന് അനുസരിക്കാതെ അതിനാൽ ഇല്ലൂഷനെ നാശനം പണ വേണ്ടതില്ലേ ഇല്ലൂഷനെ സരി പണ അവശ്യമില്ല ஒன்றுமே பண்ண வேண்டாம் அது நமக்கு தொந்தரவு கொடுத்து கொடுக்குறதனையும் நினைச்சுக்க வேண்டாம் ஸோ நீட் டு டிஸ்ட்ராய் நீட் டு நோ நீட் டு கோயவே ஏன் அது இல்லை அந்த மாதிரி பாவத்துக்கு வந்ததுக்கப்புறம் கிளம்பிட்டு தேகம் பாரியா குழந்தைகள் ராஜ்யம் சுகங்கள் போகங்கள் ராஜதனம் கஜானா இத்தனை சுந்தரமான எல்லா மாளிகைகள் எல்லாத்தினையும் விட்டுட்டு அப்புறம் சாம்ராஜ்யம் அனந்தம் சமுத்திர தீரத்தை வரைக்கும் வியாபித்திருக்கிற அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தனையும் எல்லாத்தினையும் த்ருவனு வந்து அப்படி பரீட்சித்தை எப்படி விட்டுட்டு வந்தாரோ கங்கை கரைக்கு சரியா அதே மாதிரி சார் பரீட்சித்துக்கு துருவனுக்கு வித்தியாசம் இருக்குது சார் அப்புறம் துருவனுக்கு வந்து முப்பத்தாறு ஆயிரம் வருஷம்னால அப்படி அப்போ நமக்கு எப்படி சார் வரும் வைராக்கியம் நம்ம இருக்கிறத கொஞ்சம் நாள் தான் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது ஒன்றும் செட்டில் பண்ணல எல்லாம் நிறைய செட்டில் பண்ணோம் அப்படியெல்லாம் சொல்லார் பரீட்சைத்துக்கு ஏழு நாள் தான் உயிரோடு இருக்க போகிறாருன்னு தெரிஞ்சாலும் பயந்து கங்கை கரைக்கு வரலை இப்போ என்ன தான் செய்யணும் என்ன தான் சாதிக்கணும் குருவனு ஆசிரியக்கணும் பகவானை சாதிச்சுக்கணும் அதனால் உலகம் விட்டுடணும் பகவானு சாதிச்சுக்கணும்னா முதல்ல குருன்னு சாதிச்சுக்கணும் சாஸ்திரம் வேணும் அப்புறம் உலகம் தானாக ஸோ தியாகம் பண்ணி தான் ஆகணும் உட்டி தான் கொடுக்கணும் உட்டி கொடுக்கலன்னா உனக்கு இந்த பரம பொருள் கிடைக்காது பரம்பொருள் கிடைக்காது அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாமே அனித்தியமனை புரிஞ்சுக்கிட்டு பதரிக்கு ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துட்டார் அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார் சாதனை செய்ய தொடங்குகிறார் தன்னந்தனி தனி ஏகாந்தமாக தியானம் எல்லா நித்தியம் காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் எல்லாமே நித்திய அனுஷ்டானம் ஜபம் தபம் தியானம் நிதி தியானம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் மனசு வந்து அந்த ஸ்தூல ரூபமான ஜகத் மொத்தத்தனி பகவதூபம் விராட் ஸ்வரூபத்தனி விஸ்வரூப தியானத்தில் ஈடுபட்டார் அப்படி கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணா உன் தோற்றம் மாதிரி சர்வத்னி ஈஸ்வரமயமாக ஹரிமயமாக பார்க்குறாரு அப்படி போய்ட்டு அது கண்கள் மூடினாலும் அப்போ தியானத்தில் இருக்கா கண்கள் திறந்தானும் தியானத்தில் இருக்கா அந்த ஜகத்தே ஈஸ்வரனாக நினச்சிக்கிறாரு అప్పుం తాను చిన్న వయసులో నుండి నారదర్ గురువు చల్త శంఖ చక్ర శ్రదా జోవీత దివ్య చారు చే అన్నికి యారు ఎ దర్శనం కొడతారో అంత వాసుదేవ భగవన్ వది ఇంకే జగత్తా కానపడారు ఉపంపి కాళలు ఇప్పుడు కాకాగ్రమే ధ్యానం పన్ను தியாத தேயம் தியானம் பண்ணுறவனும் தியானம் பண்ணப்படுற அந்த பொருள் ரெண்டு மறைஞ்சு போய் இந்த பேதமே நீங்கி போய் நிர்விகல்பமான அந்த அவரோக்ஷானுபூதி சமாதி நிலைக்கு வந்து அந்த ரூபத்தனு கூட விட்டுட்டார் ரூபரஹிதமான நிர்குண பரபிரம்மா நிர்குணமான அந்த அப்படின்னா திருக் அண்ட் திருஷம் ரெண்டு ஒன்றாகிடுச்சு சத்து சித்து ரெண்டு ஒன்றாகிடுச்சு பாக்யமும் அந்தரமும் ரெண்டு என்ன பாக்யம் அந்தரம் இது இல்லையே இது கல்பனை தானே இது மனசு செய்கிற கல்பனை தானே ஒரு குடத்தில் ஆகாயம் இருக்குன்னா இந்த குடம் உடஞ்சதுக்கு அப்புறம் ஆகாயம் வந்து வெளியில் இருக்கிற ஆகாயத்துக்கு పర్మిషన్ కట్టు సేరణమా వందే ఆగయం ఎప్పుమే వన్నుదా ఓన్లీ ఉపాధి నడుల్లో ఉళ్ళ వెళ్ళాని ప్రికర ఇం ఉపాధిని విట్ సద్వస్సు ఎప్పుమే అఖండమా అప్పుడు పట్టు అఖండ సచ్చిదానంద స్వరూపమాన ఎన్న తానే ఇది ఇలామే తాను ధృవనని తాను శరీరమని తాను తానే మరం अपि मरन्दिट्टि अन्दनेलो भक्तिं हरो भगवति प्रवहन्नजस्रमानम् आनन्दबाष्पकलयामानः मुरद्यमानः विक्लिद्यमानहृदय पुल्यकाञ्चिताङ्गः नात्मा नमः नात्मा नमस्मरद सावितिमुक् முக்தலிங்க அந்த பேதம் நீங்கி போனதுக்கு அப்புறம் அந்த பக்தி பாரவசத்தில் பக்தியோட பராஷ்டம் ஏற்படும் போதும் எப்பாவது திரும்பி தெரியாமல் இந்த சரீரம் இருக்கு இன்னும் சரீரம் உடுந்து போலயே அதனால் அந்த சரீரத்தில் இப்படிப்பட்ட பகவத் சாநித்தியம் உதயத்தில் ஏற்படும் போதும் அந்த ஏகத்துவ பாவனை வரும்போதும் தன்னை தான் மறை மறை மறக்கும்போதும் இப்போ இப்போ நேற்று முன் நார பக்தி சூத்திரத்தில் படித்த அந்த சிஹ்னங்கள் அந்த பராபக்தியில் ஏற்படுற என்ன ஆனந்த பாஷ்பங்கள் கண்களை நந்தி அந்த ஆனந்த கண்ணீர் வந்து பாஷ்பங்களை வந்து பிரவகிக்கிற ஆரம்பிச்சுதாம அப்படி ஆகி அதுக்கப்புறம் பலவாட்டி இப்படி பரவசனம் ஆகிட்டு ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ भगवते वासुदेवाय इन्द द्वादशाक्षरमन्त्रं दानेन नारदराणि कञ्जि குழந்தைய இருக்கும்போது உபதேசம் பண்ணார் அந்த வா வாசுதேவன் தியானம் பண்ணும்போது மந்திரம் இப்போ வந்து மூச்சு காற்றில் ஒன்றா சுவாசம் கூட ஒன்றாவே போய் அகண்ட மந்திர நாமஜபம் உள்ளே இருக்கிறதுனால தா உடம்பு எல்லாமே இந்த பக்தி பரவஷத்தில் இருந்து அப்புறம் ரோமாஞ்சனம் ஏற்பட்டுச்சாம் இதையும் சொன்னார்ல நாரதர் உதயம் மே சரீரத்து மேலே இருக்கிற மேனில்லா சிலுக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர பக்தி பிரபாக கண்ணீர் வர அபிம் அபிமானம் எல்லாம் விட்டுட்டு தானு த்ருவனு ஒரு ஷரீரம் மனுஷனே மறந்துட்டு வாசுதேவாய 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 ஓ वासुदेवाय वो वासुदेवाय 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 ॐ नमो भगवते वासुदेवाय 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 சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த அப்படி பாரவசத்தில் உலகம் சரீரம் எல்லாத்தையும் மறந்து அந்த நிலையில் பக்தி பரவச நிலையில் இருக்கும்போதும் சட்டு நான் ஆகாயத்தில் வந்து ஒரு தெய்வியமான விமானம் வந்து இறங் வ வந்துட்டுருக்கிறது பார்த்தேன் எவ்வளோ தேஜஸோட காந்தியோட ஒரு விமானம் வருதாம்மா அந்த விமானத்தில் வந்து அங்கே இறங்கிச்சு அதில் ரெண்டு விஷ்ணு தூதர்கள் பார்ஷர்கள் விமானத்தில் இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து நாலு கைகளோடையும் அப்புறம் ஷங் அவங்க நாலு கைகளோடையும் அவங்க கூட கையில் சில ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அப்புறம் பகவானோட சரீரம் மாதிரியே நீல பட்டு பீத்தாமரங்களோடு அப்புறம் பெரிய பெரிய பத்மங்களாக மாதிரி இருக்கிற கண்களோடு அழகாக பகவானு போலே நம்ம ரெண்டு பார்சல்கள் அழகான கிரீட்டங்கள் எல்லா ஆபரணங்கள் அப்படி வச்சுட்டு அப்படி அவங்க ரெண்டு பேர் வந்து வந்து இறங்கின உடனே அந்த ஆச்சரியம் ஏற்பட்டு அந்த ஆத்திரத்தில் எப்படி அதிதி பூஜை பண்ணணும் என்ன செய்யணும்னு அது எல்லாமே மறந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் வந்ததினால என்ன பண்ணால் தெரியாமல் கைகள் மட்டும் கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணா அதனால தான் ரொம்ப சுலபமான நம்ம எது செய்ய முடியலன்னா கூட இப்படி கைகளை கட்டிட்டு நமஸ்காரம் பண்ணி தலை குனிஞ்சு அப்படி இருந்தால் போதுமா அப்படி அங்கே விமானத்தில் வந்த ரெண்டு பார்ஷதர்கள் யார் எப்படி அவங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணி வணங்கி மரியாதை செலுத்திட்டாங்க தம் கிருஷ்ணபாதாபிவிஷ்டேதம் பத்தாஞ்சலிம் பிரசிரய நமிர்தரம் சுநந்தநந்தவுபுத்திய சோ பிரூச்சது புஷ்கரநாபசம்மதம் பகவான் ஸ்ரீ பத்மநாபஸ்வாமியுடைய பகவான் நாராயணுடைய முக்கியமான பார்ஷதர்களாயிருக்கிற பரமபக்தாடான ரெண்டு பர்சனல் அட்டெண்ட்ஸ் ஆஃப் த லார்டு பார்சதர்கள் என்ன நந்த சுனந்த ரெண்டு பேர் அந்த விமானத்தில் வந்தாங்களாமா அவங்க வந்து ரொம்ப சிரிச்ச முகத்தோடு ஆனந்தமாக அப்படி இருக்காராமா அப்படி வந்து அவங்கள வந்து கிருஷ்ண பாதாவினிஷ்ட சேதசம் கிருஷ்ண பாதங்களுக்கே வணங்கிட்டு இவ்வளோ நாள் தியானம் பண்ணிட்டு பக்தி பாரவசத்தில் இருக்கிற அவர் வந்து கைகளை கட்டி அப்புறம் தலை குனிச்சு நமரத்தோடு ரொம்ப வினயத்தோடு வர வரவேற்ற மாதிரி வேறு சேவை பண்ணுறதுக்கு ஒன்றும் அங்கே இல்லை நமஸ்காரம் பண்ணி அப்படி நிற்கிறாராம அப்போது அந்த நந்த சுனந்த நந்தர்கள் வந்து சுனந்த நந்தா ஊஜுகோம் சொல்கிறாங்க அவங்க வந்து போ போராஜன் சுபத்ரம் தே వాచం య పంచవర్ష సప్తాస భవాన్ దేవమతి తృపత్పత్ జ్ఞాపక కొడు నా ఓ పరమభక్తనే పేజ్ కొంచెం కేగంగో నీ వందే అయ్యేదే ఎంత భగవన్ వందీ తపస్సు పన్నీ సంతోషపడతయో అంత వాసుదేవ భగవాన్ నారాయణన్ அந்த அவருடைய பார்சர்கள் நாங்கள் ஜகத்து மொத்தத்துக்கு தந்தையாக இருக்கிற அந்த ஜெகநாதனுடைய சேவகர்கள் நாங்கள் அதனால் ஒன்று வந்து அந்த ஸ்ரீஹரியுடைய தாமத்துக்கு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நாங்கள் வந்துட்டோம் அப்படிப்பட்ட அந்த விஷ்ணு தாமத்தினே அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏதோ ராஜ்ஜத்தின் ஜெயித்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கோரமான தாமசிக ராட்சச தபஸ் பண்ணால் இல்லை அது அது மட்டும் இல்லை எவ்வளோ புண்ணியம் நீ செஞ்சு சம்பாதிச்சுருந்தா இப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு இது நீ வந்து கொஞ்சம் எக்ஸாஸரேஷனாக சொல்கிறார் இப்போ சப்த ரிஷிகளுக்கு கூட இது எட்டாத ஒரு இடம் இது சுற்றி எல்லோரும் தூரத்தில் நின்றுதான் நமஸ்காரம் பண்ணனு தவிர அப்புறம் சூரியனும் சந்திரனும் கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே இதுக்கு த்ருவநத்திரத்தின லோக்கத்தின சுற்றிக்கிட்டே இந்த ஹரியுடைய பதத்தினே சுற்றிட்டே நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ நீ அப்படிப்பட்ட இடத்துல நீ அதிஷ்டிக்க போகிறே அதில் ஓ துருவா லோகத்தில் எல்லோரும் வணங்கர் அப்படிப்பட்ட ஸ்ரீஹருடைய தாமத்தனை இதுக்கு முன்னாடி உன்னுடைய தந்தைகளோ தாத்தமார்களோ யாருக்கு இது கடிக்கலை அப்படிப்பட்ட பிரசித்தமான எந்த ஸ்ரீகருடைய தாமத்தின்னு நீ அதிர்ஷ்டிக்கணும் ஓகே அப்படி அதிர்ஷ்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் மைத்ரேயர் நடுவில் பேசுகிறார் மைத்திரேய இப்படி அப்படி சொன்ன உடனே உடனே என்ன பகவானுடைய ஆதேசம் அவங்களே சொன்னது கேட்டு உடனே என்ன பண்ணார் முதல் அந்த விமானத்துக்கு ரதம் எதி வந்ததோ கொண்டு போகிறதுக்கு இங்கே துருவனுடைய வினயத்தனை பார்க்கலாம் அவங்க வரும்போதே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதனால் நம்ம வினயம் காட்டுதுன்னு எப்போவுமே எல்லாத்துக்கு முன்னாடி எல்லாருக்கு எல்லா சிருஷ்டி மொத்தத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும் ஜீவராசிகளுக்கு மரங்களுக்கு எல்லாருக்கு சின்னவர்களுடைய பெரியவங்களுக்கு இன்னும் வினயத்தின் இங்கே சுக மைத்திரியர் சொல்கிறாரும் ரதத்தனை அந்த விமானத்தனை சுற்றி நமஸ்காரம் பண்ணி அதிகம் ஓகே பூஜை பண்ண மாதிரி பாருங்க எப்போவுமே நம்ம அப்படி தானே பண்ணுறோம் இந்த ஆயுத பூஜை மாதிரி ஸோ அங்கே எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி கூடியிருக்கிற அந்த இடத்துல இருக்கிற சில மகர்ஷிகள் எல்லோருக்கும் கூட கூடியிருக்காங்க அவங்களை எல்லா வரைக்கும் நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வச்சனங்களை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்த அனுச்சரர்கள் சுனந்த் நந்த சுனந்தர்களுக்கையும் நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட தேஜோமயமான ஒரு தேஜஸ்ஸே வந்துச்சம்மா துருவனுக்கு அப் அந்த விமானமே தேஜஸ்ஸாக இருக்கு அப்படி அதில் ஏற போகிறா அதிலும் அப்படி ஏறத்துக்கு ஆயிட்டான் இன்னும் ஏறலை ஏற ஏறத்துக்கு ஆயிட்டான் என்ன நடந்துச்சு ததோ பத புத்திர దదర్శాంతక దద దర్శాంతకమాగతం మృత్యోర్మూర్తి పదం దత్వా ఆరు రోహాద్భుతం గృహం అంత అద్భుతమైన విమానకులే ఏ సమయంలో కాళదేవత నెల గమనోరు సంద విషయం మృత్దేవత కాల అంతకన్ అంతకన దృత్దేవత ரூபம் எடுத்துக்கிட்டு கால தேவதை தேவதை ரூபமாக எடுத்துக்கிட்டு வந்து துருவன் அந்த விமானம் ஏறுற சமயத்தில் அங்கே வந்து குனிஞ்சி ஏறுற படி தலை இப்படி வச்சு குனிஞ்சி வணங்கிட்டமா காலம் மிருத்து தேவதை அப்போ துருவன் என்ன பண்ணாராமா அந்த மிருத்து தேவதோட தலைமையில் கால் வச்சு கால் வச்சு அப்புறம் பதம் தத்துவ ஆறு ரோஹா அத்தம் கிரகம் அந்த விமானத்தில் ஏறி உட்கார்ந்துட்டாரம்மா அப்படி என்ன அர்த்தம் என்ன இது எல்லாத்தையும் கூட ஆழமான சிறந்த தத்துவ கருத்து இருக்கு கதை நடக்கலையா அது என்ன இல்லை தத் என்ன சொல்கிறதுன்னா யார் ஸ்ரீஹரிக்கு மேலே இப்படி பக்தி பண்ணுறானோ விவேக ஞானம் பூர்ணத்துவம் ஏற்பட்டதோ அவனுக்கு வந்து இந்த த்ருவ பதம் அனைதே முதல்ல நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதே இது ஒரு இடமா இருந்தால் மாதிரி இங்கே சொன்னாங்களே உங்கள் தாத்தாக்கே கிடைக்கல உங்கள் அப்பாக்கே கிடைக்கல அப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அப்புறம் வேறு யாருக்கும் கிடைக்காதது இனிமே இப்படிப்பட்டது சொல்லி எல்லாம் பாராட்டினார் பகவானே சொன்னார் இவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இப்போ அப்படிப்பட்ட நமக்கு இடமெல்லாம் எல்லாம் கடிக்குமா ஒரு நாளைக்கு அது அப்படி ஆசைப்படணுமா ஆசைப்படணுமா இவ்ளோ ஆசைப்பட்டா கூட பகவானை அடையிறதுக்கு இந்த இடம் என்னான்னு அர்த்தம் பிரம்ம ஜஜானம் ஆத்ம ஜானந்தான் இந்த துருவபதம் துவமான ஸ்திரமான புத்தியோட விவேகத்தோட சாதன சத்துஷ்டய சம்பத்தியோட தபஸோட கே தியாக புத்தியோட இந்த ஸ்வரூப ஜானத்தினே பரமாத்ம ஜானத்தினே பராபக்தினி அடைய முடியும் இது ஜாகிரத்தையாக புரிஞ்சுக்கணும் ஒரு இடம் இல்லை நேற்று நாரத பக்தி சூத்திரங்கள் படிக்கும்போது சொன்னோம் இல்லையா பரோட்ச பக்தி அன்னா அப்புறம் உங்கள் துருவலோகம் அங்கங்கே பகவானோட இடம் இருக்கு அது யாரும் துருவனுக்காம எங்கோ புராணத்தில் ஒரே ஒரு துருவனும் துருவன் மாதிரி இன்னொருத்தன அந்த லோகம் யாருக்கு கொடுக்க போறதில்ல அவருக்கு நமக்கு எப்படி கிடைக்கும் ஏ அப்புறம் மிச்சம் எல்லோரும் யாருக்கும் அந்த துருவபதம் கிடைக்கலன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் முக்தி வரலையா ஜானம் வரலையா மோட்சம் வரலையா எத்தனை நாள்கள் ஆயிப்போச்சு நீங்கள் பரீட்சத்துக்கே மோட்சம் வரப்போகிறது இந்த கதை கேட்டது கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் மோட்சம் வந்துச்சு வந்துச்சு மோட்சம் வரப்போறது இல்லை வந்துச்சு புரிஞ்சிச்சுன்னா வந்துச்சு புரியலன்னா போச்சு என்ன அதனால பரமபதம்னு சொல்லும் போதாவது வைகுண்டம்னு சொல்லும் போதாவது இதேதோ ஏதோ சும்மா கிண்டல் பண்ணுறதுக்காக அப்படி நீங்கள் சாஸ்திரம்ல புராணம் சி புராணம் சாஸ்திரம் வியாசர் எதுன்னு எல்லாமே கூட எல்லா மக்களையும் மொத்தத்தில் இந்த சத்தியம் பக்கம் கொண்டு வரணும் ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்காவது மக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு படி ஏறி அங்கேருந்து மேலே வரணும் அப்போ எல்லாருக்கும் புரிய வைக்கணும் எல்லாரும் நிறைய பேர்னு கொண்டு வந்து கடைசியாக கொஞ்சம் 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 ஃபில்டர் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு உள்ள கனுப்பினமும் சொன்னால் ஆனால் சத்தியம் மாறுமா என்ன துருவனுக்கு மட்டும் அங்கே இடம் ஆனால் வேதாந்தத்தில் உபனிஷத்துக்கள் சொல்லும்போது அப்படிப்பட்ட பரமபதம் அனேது ஒன்றும் கிடையாது உதயத்தில் அக்ஞானமில்ல நீக்கப்பட்ட அந்த சுத்தமான மனசேதா சைத்தன்யம் அந்த சைத்தன்யமேதா பரமபதம் அதேதான் வைகுண்டம் அதேதான் துருவபதம் இப்படி ஏன் சார் ரொம்ப சுருக்கிட்டு இப்படி சொல்லிட்டீங்க நம்மளால் முடியாதுன்னா அப்படியெல்லாம் கிடையாது இதுதான் சத்தியம் இதுதான் சத்தியம்

அவரே ஏதாவது மண் மலர்ந்து கண்டுபிடிச்சிட்டு ஒரு மூலிகை கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது யோகா பண்ண வச்சுட்டு ஒரு சித்தி கொடுத்துட்டு உயிர் போகாமல் காப்பாத்திருக்கலாமே அப்பா உயிர் போகிறாகமே என்ன இந்த சரீரத்தினு வச்சுக்கிட்டு இது காப்பாற்றணும்னேது பிரம அது தேவையில்லை நானும் சரீரம் இல்லை நானும் எனக்கு பிறப்பு இல்லை மரணம் இல்லைன்னு உணர்ந்து அந்த அறிவு ஏற்படுத்துக்கிறது தான் மோக்ஷம் அதனால் அந்த அறிவு ஏற்படுறதுக்கு வைராக்கியம் வேணும் விவேகம் வேணும் குரு வேணும் சாஸ்திரம் வேணும் அதெல்லாம் பண்ணியிருக்கார் அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா சாட்சாத்து பகவான் இன்னும் சுக்கரன்னா விட்டுடுங்க சரி அவர் பெரிய ஜானிதான் பகவான் கிருஷ்ணரே ஒரு மந்திரம் ஒரு ஏதாவது ஒரு சித்தி அப்படி பண்ணிட்டு அர்ஜுனனுக்கு வந்து அந்த ஜானத்தினு ஏற்படுத்திருக்கலாம் இல்லையா அந்த கவலைன்னு அப்படியே நீக்கியிருக்கலாம் இல்லையா நல்லா புரிஞ்சுக்கணும் இது இந்த பாயிண்ட்டு நம்ம மிஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ ஆரம்ப பக்தி பண்ணானோ என்ன கேட்டாலும் என்ன கதை கேட்டானோ இப்போ எனக்கு உபயோகப்படணும் இப்போ எனக்கு மிருத்து பயம் போகணும் எனக்கு இப்போ மிருத்துவே இல்லை மிருத்து போய் டெத் இஸ் இம்பாசிபிள்னு நான் ஜனானத்தினால் தெரிஞ்சுக்கணும் ஜானத்தினால் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி டெரரிஸ்ட் மாதிரி சொல்கிறது இல்லை டெரரிஸ்ட்டு பய மிருத்யூக்கு பயப்படுறது இல்லை அவனை அப்போ நம்ம முத்துயூக்கு பயப்படுறதில்லைன்னு அவனுக்கு நமக்கு வித்தியாசம் தட் இஸ் ஃபெனட்டிசம் திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவலிசம் அதனால இங்க ஜானத்தினால் அறிவுனால் எல்லாம் நல்லா இருக்கும்போது சந்தோஷம் ஏதாவது வரும்போது பயம் இப்படி கிடையாது அசில் சந்தோஷமோ பயமோ பிறப்பு இறப்பு இந்த பிராந்தி ரூபமான முதல்ல சொல்லிட்டோம் அதனாலதான் கந்தர்வப்பட்டணம் அப்புறம் மேல லோகம் போய் அங்கே ஒரு துருவலோகம் இருந்துட்டு அப்புறம் சொர்க்க லோகத்துக்கு போய் இங்கே போய் என்ன இது எல்லாமே ரிலேட்டிவ் பிரம அந்த தான் இந்த பதினாலு லோகங்கள் வரும் உபனிஷத்து கிளியராக சொல்லியிருக்கேன் அதனால ஜாக்கிரத்தையாக பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி மிருத்யுன தாண்டிட்டாருன்னா கண்டுபிடிச்சிட்டார் ஆத்மனான எனக்கு நித்திய சத்திய ஏகசார வஸ்துவான சச்சிதானந்த ஸ்வரூபமான சிவோகமான எனக்கு ஷரீரமும் இல்லை இது ஒன்று சும்மா தோற்றம் தான் காணப்படுறதே ஒருவேளை இருந்தாலும் எனக்கு உள்ளதா சரீரம் காணப்படுறதே ஒரு சரீரம் மட்டும் இல்லை எல்லா சரீரங்களும் எனக்குள்ளதாக காணப்படுறதே உள்ளதா நிற்கிறது எனக்குள்ளதா லைச்சு போகிறது அதனால் மையே சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி பிரம்மாத்மயம் அஸ்மியஹம் ஏன் சார் உபநித மந்திரம் கொண்டு வந்து பாகவதம் ஸ்டைலில் படிக்கிறீங்கன்னா பாகவதம் கேட்கும்போது அப்படி சொல்லணும் ஆனால் புதுசாக கேட்குறவங்களுக்கு இது என்னான்னு சொல்லி படிக்கடிக்கி சொல்கிறது தைவல்யோபனிஷத்தில் சொல்கிற ஒரு அற்புதமான மந்திரம் கன்க்ளூடிங் லைக் மந்த்ரம் ஃபைனல்ன்னு சொல்லணும் அதனால இப்படிப்பட்ட அப்புறம் சேர்னார் ஆகாயத்தில் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா கதையில் சொல்கிற மாதிரி மேலே இந்த பூ வருஷம் அப்புறம் மேலே தாளங்கள் அப்சர்கள் டான்ஸ் பண்ணுறாங்க ரிஷிகள் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சித்தர்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க மந்திரங்கள் சொல்கிறாங்க பாராட்டுறாங்க த்ருவன்னு அப்படி என்ன ஏகே நாரத பக்தி சூத்ரா எங்கே ஒரு பரம பாகவதன் பராபக்தியோடு இருக்கிற ஒரு மனிதன் அப்படி இருக்கானோ ஜானி என்ன சொன்னோம் பாவனானி குலம் பாவயந்தி சொன்னோம் இல்லையா அதுதான் இங்கே தவிர அந்த ஆசீர்வாதம் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க லோக்கமில் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷப்படும் எல்லோருக்கும் ஒரு கா கண்ணுக்கு காணப்படாத ஒரு ஆனந்தம் ஸ்பிரிச்சுவல் ஒரு அலை பாயுமா ఇంకా జ్ఞాని పరమ భక్త కిటిది అది అప్పుడే స్ప్రెడ్ ఆ కన్నుకు కానపడలేనో అది ఎప్పుడు ఎప్పుడు ఎలా వరమో పోగుమో అప్పుడు సర్వ జగత్తుకే ప్రయోజనమయ ఈశ్వరనుడేయ జగత్తుకే ప్రయోజనమీ అప్పుడు ఇప్పుడు కడం ఏరిపోదు దీడీళ్ళ ధృవనుడ మనస్ చట్ అండి అమ్మా జ్ఞాపకం వంది పారుంగో நான் இப்படிப்பட்ட ஒரு நிலை அடையிறதுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பதத்துக்கு போகிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தானே பாப்பம் சுனீதி அம்மா ரொம்ப தீன ஓகே யாருமேல எதுவுமே பேசாமல் ரொம்ப சாது சுபாவம் இருக்கிற எங்கள் அம்மா அந்த சுனித்தி அம்மா அவங்க இறந்து போயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன்னா பையனுக்கு முன்னாடி தானே அம்மா போன் அப்போது இறந்து போனது இங்கே எல்லாம் சொல்லலை ஆனால் அடுத்த சன்னிவேசம் சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்போது எங்கள் அம்மா எங்கே இருக்காங்களோ அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் இப்படிப்பட்ட ஸ்வர்க்கம் தாண்டி இருக்கிற ஒரு சிறந்த இடத்துக்கு போகிறேனே ஆனால் இந்த நான் அணி இன்னைக்கு இருக்கேன்னு சொன்ன அதுக்கு தாய் தானே பாருங்கோ மாதேவோ பவா பார்த்தீங்கன்னா கருத்து அங்கே ஒரு சின்ன பாவம் ஹேவிங் ஒரு டெப்த்து ஒரு கருத்து இருக்குது அதில் அம்மா மேலே பிரேமா தாயின் அப்படிப்பட்ட பக்தியோடு கடைசி வரைக்கும் பூஜிக்கணும் சேவிக்கணும் இந்த சம்பிரதாயம் இந்த தர்மம் எப்போ மனிதன் விடுறானோ அவனுக்கு அரிஷ்டம் லோக்கத்துக்கு நஷ்டம் எல்லா கஷ்டம் எல்லா துர்பிக்ஷம் வரும் ஏன்னா தாய் முதல் தெய்வம் என் நான் வரதுக்கு காரணம் ஏன் அப்பாவே இல்லைன்னு அப்பா செகண்டு தான் அம்மா தான் ஞாபகம் வந்துச்சாமா எப்போ எப்படி ஞாபகம் வச்சு சிந்திக்கிறானோ உடனே அந்த நந்த சுனந்தர்களுக்கு துருவனுடைய மனசில் என்ன ஓடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க தெய்வ தெய்வ சக்திகள் இருக்கிறவங்க தானே அவ உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு ஓ துருவன் இப்படி கவலைப்படுறியா ஒன்றும் கவலைப்பட வேண்டா அங்கே பாரு அப்படின்னு காட்டிட்டாங்களாமா காட்டிட்டா மார்க்கத்தில் கொஞ்சம் முன்னாடி துருவனு போகிற விமானத்துக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் தூரமாக வேகமாக அந்த பரமபதம் ஸ்வர்கத்தை நோக்கி இன்னொரு விமானத்தில் அவங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க போயிட்டுருக்காங்க என்ன சார் ஜோக்காக சொல்கிறீங்க அப்படி இல்லை ஏன்னா அந்த அம்மா இந் துருவன் மாதிரி தபஸ் பண்ணலைன்னா கூட அந்த அம்மா தபஸ்வி அப்படியே இப்படிப்பட்ட ஒரு பையனு பிறந்து இவன் இப்படிப்பட்ட சாதனை பண்ணி இருக்கும்போது அம்மாக்கு அதான் ஒரு குழந்தை இப்படிப்பட்ட பரம பாகவத்தனோ ஜானியோ ஆனால் அன்னைக்கு சொன்ன நாரதபக்தி சுதந்திரத்தில் யாருக்கு இம்மிடியேட்டு பெனிஃபிட்டுன்னு சொன்னால் த நெக்ஸ்ட்டு காமா அம்மாக்கு முக்தி தான் மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கர்மம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அடுத்த சீக்கிரம் முக்தி வரும் சட்டுன்னுன்னு கூட வரும் ஏன்னா அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பு இந்த சரீரத்துக்குள்ளே வந்த அந்த ஜீவனுக்கு அந்த அம்மா அதனால் அம்மா ஐ ஆனந்தப்பட்டான் ஸோ பையனுக்கு முன்னாடி போகிறான் போகிறான் அப்படின்னு அர்த்தம் ஒரு தாயி மதாலசை பற்றி அடிக்கடிக்கு சொல்கிறோமா அப்போ குழந்தைகளுக்கு இப்படி ஞானம் வரத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த அந்த அம்மாவுக்கு ஜானம் வராமல் போகுமா மோட்சம் வராமல் போகுமா பாருங்க ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான துருவனுடைய அப்புறம் ஒரு இது எல்லாமே சுகதேவ மைத்திரியர் சொல்கிறாரா தெய்வீ குணத்துடைய தயா குணத்தனி தெய்வீ குணங்களை பிரசம்சை பண்ணிக்கிட்டே சொல் ஸ்லோகங்கள் சொல்கிறாரு இப்படிப்பட்ட யாருக்கு இப்படி கடிக்கும் அப்படின்னா பக்தி யாருக்குள்ளே வரும் யாருக்குள்ள சாந்தி நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் வரும் அப்படின்னா அதுக்கு ஜென்ரலாக கருத்து சொல்கிறார் துரோண பெத்தமனத்தில் யார் சர்வ பிராணிகளுக்குள்ளே பிரகாசிச்சுட்ருக்கிற பாருங்கள் திரும்பி அதே விஷயத்துக்கு வரும் சர்வ பிராணிகளுக்குள்ளே ஜீவனுக்குள்ளே பிரகாசிச்சுட்ருக்கிற ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற அந்த பரமாத்மா தான் இருக்கான்னு எல்லா பிராணிகளுமில் தயையோட பிரேமையோடு பார்த்து எல்லாத்துக்கும் மங்களம் ஏற்பட்டோம் சர்வே ஜனா சுகநோபம் சர்வம் சன்மங்களானி சந்து சமஸ்தம் சன்மங்களானி சந்து சர்வே பவந்த சுக்கின அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த குறை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மங்கள கா அவங்களுக்கு மங்களமே பண்ணுற மாதிரி காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற புண்ணியாத்மர்களுக்கு மட்டுந்தான் இப்படிப்பட்ட லோகம் அடைய முடியும் அப்படின்னு சொன்னார் திரும்பி இங்கே லோகம் என்ன வச்சுக்கணும் ஜனானம் பிரம்மஸ்திதி பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோசிதின் அகாங்கி தான் பகவத்கீதையில் ஸோ பிராணிகள் மேலே தய இல்லாத க்ரூரமான மனஸ்துவம் இருக்கிற துஷ்ட குணங்கள் உள்ளிருக்கிற காமக்ரோதலோபமோக மதமாத்சரியங்களில் ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட தய இல்லாத ஹயத்திலோ க்ரூரமான தத் மனஸ்தத்துவம் இருக்கிற மனசில் இருக்கிற மனுஷுகளுக்கு இந்த மாதிரி இடம் கிடைக்காது அண்ணா இந்த லோக்கத்தில் இகப்பற இங்கேயும் சுகமும் இருக்காது இன்றைக்கு பரலோகமும் கிடைக்காது இங்கே துக்கப்படுவான் கஷ்டப்படுவான் அடுத்த ஜென்ம தொடங்கும் இன்னும் ரொம்ப கஷ்டத்தோட துக்கத்தோடு தான் இருக்கும் என்ன சொல்கிறார் சொல்லிட்டு இந்த மங்கள காரியங்கள் செஞ்சு தய மட்டும் சொன்னால் பார்த்தாது கூட இருக்க வேண்டிய சில குணங்கள் பாருங்க இந்த ஸ்லோகங்கள் நடுவில் இருக்குது துருவனுக்கு கதை முடிஞ்ச போன மாதிரி தான் கிளம்பி போயிட்டார் அவர் எதுக்கு சுகர் வியாசர் எழுதி சுகர் மைத்திரியர் இத்தனை விஷயங்கள்னு சொல்லணும் இதுதான் நமக்கு உபயோகப்படும் இப்போ துருவன் நிஜமாக போயிட்டாரா இல்லையா எந்த விமானத்தில் ஏறி உட்காந்துட்டார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனார் எல்லா லோக்கங்களும் தாண்டி 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 போயிட்டாராமா ஜாக்கிரத்தாக போய் சேர்ந்துட்டாராமா नमकिन्नद प्रयोजनम् एपु पारंगो शान्त समदृश समदृश शुद्धाः शान्त समदृशुद्धाः सर्वभूतानुरञ्जनाः सर्वभूतं अर्धं यान्त्यजसाच्युतपदमच्युतप्रियबान्धवाः యాంతి అంజస అచ్యుత పదం అచ్యుత ప్రియ బాంధవ మొదల భగవన్ మేల నమకు ప్రీతి ఇక్కడ భగవన్కి నమ్మ నమ్మ ప్రీతి ఏర్పడడం భక్తి ఇవ్వు నాలుసం అప్పుడు అచ్యుత ప్రియ బాంధవ అచుత భగవాన్ ఈశ్వరుని కృప నమకు ఏర్పడడం అదికి నమ కాటం మొదల్లో ప్రేమ అవరు కృపని కాటువారు అప్పుకి பஞ்சசா ரொம்ப சுலபமாக இந்த பரமபதம் பராபக்தி சுத்தபக்தி பிரம்மானந்தம் கடிக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து அச்சுத பிரிய பாந்தவாகன என்ன சார் நான் தினந்தோறும் பெருமாள் கோவிலுக்கு போவேன் நான் அந்த லிஸ்டில் இருக்கான செக் பண்ணிக்கோ இது இருக்கணும் என்னது சாந்த சுபாவம் இருக்கா உனக்கு சமதுருஷ சமத்துவபாவம் இருக்கா எனிமீஸு ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படி அவங்க கீழ ஜாதி மேலே ஜாதி அவங்க அந்த விதி இந்த மதம் இந்த குலம் அவங்க இந்த வித்தியாசம் வேற்றுமை இருக்கா அவனுக்கு ஹயத்தில் பார்க்குறியா அது தெரியறதா அது இல்லாமல் இருக்கணும் சாந்தமாக இருக்கிறவங்களுக்கு சமதர்ஷன திருஷ்டி இருக்கிறவங்களுக்கு ஷ் அப்புறம் சமதிருஷுத்தாக க்ளீன் சுத்தமான அந்தக்கரணம் இருந்து சர்வபூதானுரஞ்சனாக சர்வபூதங்களோ சுகமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு சம லோகாசமஸ்தா சுகனுபன் சொல்கிறவங்களாக இருக்கணும் அப்போதான் அப்பொழுது இந்த துருவனுடைய சரித்திரத்தனே என்ன ஆச்சு ஒரு இடத்துல சொல்கிறார் அப்புறம் நாரத ரிஷி துருவனுடைய குரு துருவனுடைய குரு பார் நாரதர் இப்போ எங்கே அவர் நம்மளை விட மாட்டார் நேற்று நாரத பக்தி சூத்திரத்தோடு முடியல நார் குரு துருவனுடைய குருவான நாரதர் சுக்கர் சொல்கிறார் மைத்திரியர் பிராச்சேத்தசர்களனே சில ராஜகுமாரர்கள் இருக்காங்க பிராச்சேத்த பிரச்சேத்தசர்கள் அவங்க ஒரு குரூப் அவங்க ஒரு பெரிய சத்ரயாகம் பண்ணும்போது அங்கே அந்த சபையில் நாரதர் இந்த துருவன் பற்றி பாராட்டி பேசினார் சில ஸ்லோகங்கள் சொன்னார்ன்னு சொன்னார் சொல்கிறார் நடுவில் அப்புறம் சுருக்கமாக நாரதர் அங்கே சொன்னார் சு பர்த்தையே தெய்வமாக பாவிக்கிற அந்த சுனீதி அம்மா அவனுக்கு அவங்களுக்கு பிறந்த அந்த பரம பாகவதனான துருவனம் அந்த துருவனை வந்து ஒரு அவமானத்தினால் தபம் பண்ணி சின்ன வயசுலேயே பகவானை அடைஞ்சார் அதனால் இப்படிப்பட்ட அந்த பகவானுடைய தர்சனம் கடிக்கணும்ன்னா சாதாரணமான மக்களுக்கு ராஜாக்களாக இருந்தால் போதுமா கடிக்குமா என்ன சத்குணங்களுதான் பக்திக்கு சாதனங்கள்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீஹரணி சந்தோஷப்படுத்தி அவரோட கிருப்பனை நம்ம மேலேக்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப அந் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை அது அப்படின்னு நாரதர் பேசுகிறார் அந்த சபையில் அது ரொம்ப கஷ்டம் ஆனால் கூட அவர் வந்து இங்கே பாருங்கள் நல்ல பாயிண்ட்டு அந்த பக்தின்னு செலுத்துகிற பக்தனுக்குள்ளே இருக்கிற சத்குணங்கள சத்குண சம்பனான பக்தனுடைய ஹுதயத்தில் எ எந்த பக்தனோட ஹிரதயம் சத்குணங்களோடு நிறைஞ்சிருக்குமோ அந்த சத்குணங்கள் இருந்தால் இவ்வளோ சாதிக்க முடியாத அவனுக்கு ப பிடிச்சிக்க முடியாத பகவான் வந்து அந்த சத்குணங்கள் இருந்த பக்தாளுக்கு அடிமையாக அடிமை அந்த சத்குணங்கள் இருக்கிற பக்தாளுக்கு அதுக்கு பத்தன் ஆயிடுவாரம் அதனால தான் பகவான் சொல்லிட்டார்ல அகம் பக்த பராதீனஹ அது கூட இப்போ சேர்த்துக்கணும் தத் பக்தை குணைஹி பராஜிதம் நான் தோற்றி போயிடுவேன் அந்த பக்தாளுக்கு அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிற பக்தாள் வந்து என்னை கூப்பிட்டு கூவி கூப்பிட்டு என்னை மேலே அப்படி பக்தி காட்டிட்டு நான் தாங்க முடியாது ஐ ஹாவ் டு அண்டு ஓகே டேக் தம் இன் டு மை ஹார்ட் அப்படின்றார் ஸோ இப்படி நாரதர் பாராட்டிட்டு அந்த சபையில் பேசும்போதும் என்னாச்சு மைத்திரியர் இப்படி எல்லாம் சொல்கிறாரா சொல்லும்போதும் இன்னும் மைத்திரியர் என்ன சொல்கிறான்னா சத்குணங்கள்னு சொன்னதுனால உடனே அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையோ பாருங்கோ கடந்த ரெண்டு ஸ்லோகங்களுக்குள்ளே சாந்தாக அதெல்லாம் சொல்லிட்டோம் தயான்னு சொல்லிட்டோம் இப்பறம் இப்போது இன்னும் மாதிரி இப்போது சத்குணங்கள் இருக்கிறவனுக்கு பகவான அடிமை ஆயிடுவார் அவங்களுக்கு அடங்கிடுவார் பகவான் வந்து சொன்னால் அர்த்தமாக புத்திய சொல்லணும் சத்குணங்கள் இங்கே பன்னெண்டு சத்குணங்கள் பன்னெண்டு மந்திரங்கள் கொடுத்த ப பன்னெண்டு அக்ஷரங்களோடு கூடியிருக்கிற துவாதசாட்சர மந்திரத்தனே ஓம் நமோ பகவதே வாசுதேவாயனு கொடுத்த அந்த நாரதர் இப்போ இங்கே பன்னெண்டு அந்த சத்குணங்களை பற்றி சொல்கிறாரு கரெக்டாக இருக்குது கணக்கு அங்கே என்னமோ தெரில அது எல்லாம் என்னென்னா பலஸ்ருதி என்றார் பலஸ்ருதி மாதிரி இங்கேருந்து ஆரம்பிச்சு ஓகே அந்த பன்னெண்டு என்னானது மட்டும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம் நாளைக்கு அது விவரம் பார்ப்போம் தன்யம் யசஸ்யாயுஷ்யம் புண்ணியம் ஸ்வஸ்தியனம் மஹத் ஸ்வர்கியம் தௌர்விய தௌம்யம் திரௌம் சௌமனஸ்வம் பிரசஸ்ய மகமர்ஷணம் இது வந்து பன்னெண்டு சத்குணங்களை இல்லை பன்னெண்டு விதமான பலங்கள் கிடைக்குமா யார் இப்படிப்பட்ட பராபக்தி அடிஞ்சாங்களோ இப்படி துருவனுடைய சரித்திர மாதிரி இந்த மாதிரி கதைகளை கேட்குறாங்களோ இந்த கதை சொல்லித்தராங்களோ கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பன்னெண்டு விஷயங்கள் நடக்கும் அப்படின்றாரு அந்த பன்னெண்டு விஷயங்கள் என்ன

न्दम् सच्चिदानन्दम् सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द ॐ लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओं तत्सत्